ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மைல் ஃபார் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி விட்ட கருவாடு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ஆடி மாத ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம், ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கணும், ஒரு 10 இல்லைன்னா ஒரு 12 சிறு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டை உரித்து அதையும் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கூடாது, சும்மா கொறு குறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும், மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கடுத்து 3 தக்காளி பழத்தையும் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். 3 தக்காளி பழம் வந்து நான் வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் போதும். இந்த பதத்தில் நம்ம வந்து நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய் சேர்த்துக்கலாம். வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, நல்லா 3 காயும் சேர்த்து நான் வந்து போடுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வந்து தனியா, மிளகாய் ரெண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இவ்வளோ எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி நம்ம க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து நசுக்கி கூட பார்த்துக்கலாம், காய் வெந்துச்சா இல்லையான்றத பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டுடலாம். வந்து சின்ன சைஸு காணாங்கத்த கருவாடு தான் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா கழுவி மஞ்சள் தடவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ரொம்ப வந்து கலந்துடக்கூடாது, ஏன்னா கருவாடு உடையும் இல்லையா. அதனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குட்டியாக வந்து நான் தேங்காய் பாலும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து அரைச்சி, வெறும் தேங்காய் தான், இதை வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுடலாம். லேசாக கலருங்க. பாருங்கள், கருவாடு இருக்கிற இடமே தெரியல. இப்போவே நல்லா இப்போவே கம கமன்னு மணக்குது. ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே போட்டிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும்.
இதில் கருவேப்பிலையை தூவிட்டு இதுக்கு கொத்தமல்லி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கருவேப்பிலையே நல்ல வாசனையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு நம்ம பவுலில் வச்சிட்டோம். இப்போ வந்து சுட சுட சாப்பாடு போட்டு சக்திக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு, நல்லா இந்த ஜூசியாகவும் இருக்கு. நம்ம ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கு, அந்த கருவாடுலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடி மாதத்துக்கு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கருவாடு குழம்பு வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.